வணக்கம் நான் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சமீபமாக இந்த வருஷத்தில் ஜாதி மதம் இனம் மொழி இது எல்லாத்தையும் கடந்து உலகம் பூரா உலகம் பூரா நம்ம எல்லாம் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது கண்ணுக்கு கூட தெரியாது ஆனால் அதுக்காக எல்லாரும் பயப்படுறோம் கொரோனா அது யார் அந்த பேர் வச்சாங்களோ தெரில அது வந்து எப்போ நமக்கு வந்துடுமோ அப்படின்னு தான் பயந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே நானும் சரி ஆனால் இதெல்லாம் மீறி அந்த அந்த நோய் இருக்கிற அந்த நோயாளிகளுக்கு தங்கள் குடும்பத்தை மறந்து தங்கள் நண்பர்களை மறந்து தங்க அவங்களுடைய குழந்தைங்க அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் மறந்து நமக்கு இது வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் மறந்து ஒரு தியாக உள்ளத்தோடு அது என்னதான் சம்பளம் கொடுத்தாலும் சரிங்க எவ்வளோ கொடுத்தாலும் உயிர் உயிர் தானே அதுக்கு ஒரு விலையே கிடையாது அந்த மாதிரி அந்த அந்த இதுக்கெல்லாம் எதுக்குமே கவலைப்படாமல் நம்ம அந்த நோயாளிகளை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி போராடுற எல்லாரையுமே நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் பாராட்டணுன்றதுல நான் சல்யூட்டே அடிக்கணும் நான் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃப்ரெண்டுடைய ஆதில் என்னுடைய மலேசியா ஃப்ரெண்டு அவருடைய தம்பி ஒரு பெரிய டாக்டர் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து ராம்நாத்தில் ஓப்பன் பண்ணார் அந்த ஓப்பனிங்க்கு நானும் போயிருந்தேன் அதில் அவங்க அப்பா அது ஆதி லாடு ஆசா ஆசிக் அவங்க பிரதர் அவர் தான் டாக்டர் இவருடைய அப்பா அவர் தான் அந்த இதை திறந்து வச்சாரு நானும் அதில் கூட இருக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கும் கிடச்சிது அப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பிரமாதமாக ஓப்பனிங் நடந்து இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக அந்த ஹாஸ்பிட்டலும் கோவிட் நைன்டீன் பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற எல்லா டாக்டர்ஸும் எல்லா நர்ஸுகளும் எல்லா ஸ்டாஃபுகளும் வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் அதை மீறி அந்த பயத்தை மீறி தியாக உள்ளத்தோடு வந்து சில டாக்டர்ஸும் சில பேஷன் சில ஸ்டாஃபுகளும் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களெல்லாம் நம்ம எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல அதனால தான் இந்த வீடியோ போட்டேன் அவங்களுக்கு எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி ஆன் பிகாஃப் ஆஃப் கோவிட் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இவங்க எல்லா நண்பர்களுடைய ச வாய்ப்பு தெரிஸ் அவங்களோட சார்பாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆதில் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆண்டவன் எப்போவும் நல்லபடியாக வச்சுக்கணுன்ட்டு நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த 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 இதில் வந்து ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது முன்னாடி அவங்க பேரையும் சொல்லி நன்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் டாக்டர் ஆஷிக் கமின் தான் ஆதிலுடைய பிரதர் அவருக்கும் டாக்டர் சலாஹுதீன் டாக்டர் அல்வின் டாக்டர் தாரிக் அஜீஸ் இவங்களுக்கும் ஸ்டாஃப் வந்து ரமணி மதுமிதா பதூர் ரஹ்மான் பிரபாகரன் சுரேந்தரன் சுரேந்தர் அப்புறம் காளீஸ்வரி கஸ்தூரி சந்திரஹாசன் இர்ஷாத் இர்ஷாத் மகேஸ்வரி ஜீவ ஜீவலக்ஷ்மி அமி அகமத் ஜோதி மாரிமுத்து இவர்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி அங்கே யார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல யாராக இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற அத்தனை கோவிட் யூனிட்லேயும் ஒர்க் பண்ணுற அனைத்து டாக்டர்கள் நர்ஸுகளுக்கும் ஆண்டவனை பிரார்த்தித்து அவங்களுக்கு அவங்களும் அவர்கள் அவர்கள் குடும்பத்தாரும் நண்பர்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றென்றும் நன்றியுடன் கே எஸ் ரவிக்குமார்